சலுகைகள், நீங்கள் இடஒதுக்கீடு என்ற ஒரு கொள்கையை சொல்லுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இடஒதுக்கீடு அல்லது கல்வியிலே அவர்களுக்கான சில சலுகைகள், அல்லது பொருளாதார அடிப்படையிலே அவர்கள் வறுமை கோட்டில் இருந்தால் அவர்களுக்கான வழங்குதல்கள் என்ற விடயங்களிலே இந்த சலுகைகளின் ஊடாக அவர்களுடைய உடனடி பிரச்சனைகளை தீர்ப்பதன் ஊடாக நீண்ட கால பிரச்சனைகளை பின்னோக்கி தள்ளுகிறார்கள் என்ற ஒரு ஒரு விமர்சனங்கள் இருக்கு. கருத்துல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு இந்த விஷயத்துல. அதாவது இந்த இடஒதுக்கீடு என்பது வந்து அந்த வார்த்தையே ஒரு ஒரு தவறான வார்த்தை, ஒரு மேலோட்டமான பார்வை என்றுதான் நாங்கள் கருதுகிறேன். சலுகை என்பது இந்த இடஒதுக்கீடு என்பது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர், இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி வகைப்படுத்தப்படுகின்றனர். பிற்படுத்தப்பட்ட மக்களாக, தாழ்த்தப்பட்ட மக்களாக, பழங்குடியின மக்களாக, சிறுபான்மையின மக்களாக, இவர்கள் எல்லாருக்குமே வழங்கப்படக்கூடியது என்பது அந்த இடஒதுக்கீடு என்பது. இந்த வார்த்தை இன்றைக்கு எல்லார் மத்தியிலும் புழக்கத்தில் இருக்கிறது, இடஒதுக்கீடு என்ற வார்த்தை. ஆனால் அது அடிப்படையில் என்ன என்று சொன்னால், அது வந்து ஒரு பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் என்பதுதான் மிக சரியான ஒரு வார்த்தை. இடஒதுக்கீடு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுப்பது என்று சொல்லுவது சலுகையாக மாறுவதற்கான எல்லா கூறுகளும் இருக்கின்றன. ஆனால் அது அவர்களுக்கு கொடுக்கப்படுவது இடஒதுக்கீடு அல்ல, அது பிரதிநிதித்துவம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு வரலாற்று காரணமாக, வரலாற்று ரீதியாகவே அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. இந்தியாவுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத அளவிற்கு பிறப்பின் அடிப்படையிலே கல்வி மறுக்கப்பட்ட கொடுமை இந்தியாவில் தான் நடந்திருக்கிறது. அது யாருக்கு நடந்திருக்கிறது என்று சொன்னால், நான் அந்த பிரிவுகளை சொன்னேன் இல்லையா, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள் என்று. அவர்களுக்கு வரலாற்று ரீதியாக ஒரு 3000 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டதால், இந்த பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி முதலில் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு எல்லா துறையிலும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு எல்லா துறையிலும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்படும் பொழுது மிக தெளிவாக இப்படித்தான் அது எழுதப்பட்டது. ஆகவே அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அல்லது வழங்கப்பட ஒரு இயற்கை உரிமை அது பிரதிநிதித்துவம் என்று. இந்த நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த நாட்டை ஆள்வதற்கு, இந்த நாட்டிலே வந்து பங்கு கேட்பதற்கு, இயற்கை வளங்களை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். அது எல்லாருக்குமே ஒரு பிறப்பு உரிமை, அது அது சலுகை அல்ல. சுதந்திரத்திற்கு பிறகான இந்த 63 ஆண்டு காலகட்டங்களிலே அந்த பிரதிநிதித்துவ உரிமை வழங்கப்படவில்லை போதுமான அளவிற்கு. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினருக்கு போதிய அளவுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும், அரசியல் துறையிலும் வழங்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் இன்றளவும் அந்த உரிமைகள் அவர்களுக்கு போதுமான அளவு வழங்கப்படவில்லை. சில துறைகளிலே வழங்கப்பட்டிருக்கிறது, மிக குறிப்பாக இந்த அரசியல் துறையில் என்று சொல்கிறோமே, சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்னும் போதிய அளவு வழங்கப்படவில்லை. நீங்கள் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் 52% மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய அரசினுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக ஒரு 50% இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் அவர்கள் 50% மேலாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த 50% இடஒதுக்கீடு என்பது 90களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு சாத்தியமாகிறது. 50%க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த பிரதிநிதித்துவ உரிமை என்பதே 90களுக்கு பிறகுதான், பிபி சிங் அவர்கள் ஆட்சியில இருந்த பிறகுதான் அது சாத்தியமாகிறது. அதற்கு முன்னால் அவர்களுக்கு அந்த மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகளிலும் கல்வியிலும் உரிமைகள் இல்லை. தலித் மக்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர்களுக்கு தான் சுதந்திரத்திற்கு பிறகான அந்த உரிமை வந்தது. ஆனால் இன்றும் அது போதிய அளவிலே நிரப்பப்படவில்லை, அந்த பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது.
ஆக இந்த உரிமைகளை சலுகைகள் என்று சொல்வதே முதலில் அடிப்படையில் பழையாது. ஆனால் இந்த உரிமைகள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த 60 ஆண்டு காலத்திலே என்று சீர்தூக்கி பார்த்தோமே ஆனால் ஒரு அடிப்படையான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் நீங்கள் என்ன விதமான சலுகைகளையோ உரிமைகளையோ பொருளாதார சார்ந்த நலத்திட்டங்களையோ நீங்கள் அளித்தாலும் அந்த பிறப்பின் அடிப்படையிலான அந்த பாகுபாடு காரணமாக இந்த ஜாதி அமைப்பின் காரணமாக அவர்களுக்கு சேர வேண்டிய அவர்களுக்குரிய பிறப்புரிமைகள் மறுக்கப்படுகிறது. பல்வேறு நிலைகளில் நீங்கள் என்னதான் அரசமைப்பு சட்டத்தை இயற்றினாலும் 60 ஆண்டுகள் ஆனாலும் அரை நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட நிலையிலுமே இன்றைக்கும் இந்தியாவில் ஒரு 600,000 மேற்பட்ட கிராமங்கள் இருப்பதாக ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் 600,000 கிராமங்களும் ஊர் என்றும் சேரி என்றும் ஜாதி அடிப்படையிலே பிரிந்திருக்கிறது. நீங்கள் என்னதான் பிரதிநிதித்துவ உரிமை வழங்கினாலும் அது ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்பட்டாலும் என்னுடைய அடிப்படை கேள்வி என்னன்னு சொன்னால் ஊரையும் சேரியையும் இணைக்காமல் நீங்கள் என்ன உரிமையை வழங்கி என்ன பயன்? அதாவது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஏறக்குறைய 16,000 கிராமங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. அந்த 16,000 கிராமங்களும் ஊர் என்றும் சேரி என்றும் பிரிந்து இருக்கிறது. என்ன அடிப்படையில் என்று பார்த்தால் இவர்களும் தமிழர்கள் அவர்களும் தமிழர்கள். நீங்கள் ஈழத்தில் எடுத்துக்கொண்டால் அங்கே சிங்கள மொழி பேசுகின்றவன் தமிழர்களை ஒடுக்குகிறான். ஆனால் இங்கே தமிழ் பேசக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவன் தான் சேரியிலே இருக்கக்கூடிய இன்னொரு தமிழனை ஒடுக்குகிறான். சேரியிலே இருக்கக்கூடிய தமிழர்களை ஒரு நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு புவியரங்கின்படி 27 தலித்துகள் கடும் வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறார்கள். 3 தலித் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கு போன்ற புலிவரங்கள்லாம் இருக்கின்றன. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் சேரியிலே இருக்கக்கூடியவனை சிங்கள மொழி பேசுகிறவன் ஒடுக்குவதில்லை, தமிழ் பேசுகின்றவன் தான் சேரியிலே இருக்கக்கூடியவனை. நீ தீண்டத்தகாதவன், ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும். இது ஏதோ வேத கால விஷயங்களோ அல்லது புராண கால விஷயங்களோ கிடையாது. இன்றைய இன்டர்நெட் யுகத்தில் நீங்கள் லண்டனில் இருந்து தொலைபேசியில் பேசுகிறீர்கள். இன்றைய இன்டர்நெட் யுகத்தில் ஊரும் சேரியும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு சலுகைகளோ உரிமைகளோ பிரதிநிதித்துவங்களோ இருந்து என்ன பயன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை கேள்வி. ஆம், இந்த விடயத்திலே ஒரு அருமையான விடயத்துக்கு வந்ததால் உங்களிடம் கேட்கிறேன். அதாவது புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 27 தலித்துக்கள் வன்கொடுமைகளுக்கு உள்ளாவதாகவும் 3 தலித் பெண்கள் ஒரு நாளைக்கு பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாவதாகவும் சொல்லுகின்ற தலித்களுடைய வீடுகள் அவ்வாறு கொடுமையான அந்த தலித்தியம் என்ற அந்த சொற்பதத்தை அப்படியே இலங்கைக்கு இறக்குமதி செய்திருக்கிறார்கள். இலங்கையில் தலித்தியம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே பலர் கூறுகிறார்கள் இலங்கையில் சாதிய முரண்பாடு இருக்கிறது, சாதியம் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் அதனை இந்தியாவில் பயன்படுத்துகின்ற அந்த தலித்தியம் என்ற அந்த வார்த்தையோடு ஒப்பிடுகின்ற அளவிலே இலங்கை தலித்திய சாதிய முரண்பாட்டை கொண்டு வர முடியாது என்ற கருத்துக்கள் நிலவுகின்றன. அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன? நான் முதலிலே சொன்னபடி அங்கே ஒரு தமிழ் ஈழம், தமிழ் தேசியம் அல்லது தமிழ் ஈழம் என்ற ஒரு நாடு அங்கே உருவாக்கப்பட்ட பிறகு அங்கே தலித்திய கோட்பாட்டு என்பதை பேசியாக வேண்டும். அங்கே மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், அங்கே முதன்மை முரண்பாடு என்பது தலித்திய முரண்பாடு அல்ல. அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரின்சிபிள் கான்ட்ரடிக்ஷன் என்று சொல்வார்கள், இந்த முதன்மை முரண்பாடு என்பது அங்கே சிங்கள தேசியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் அடிப்படையிலானது. அங்கே கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய உக்கிரமான போராட்டம் நடந்து கொண்டிருந்த போதும் சரி, அப்படியான ஒரு போராட்டத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் சரி, அறிவுக்கு ஒப்பாத வகையில் அங்கே தலித்திய கோட்பாட்டை கொண்டு போய் திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் அதற்காக அங்கே தலித்துகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அங்கே தலித்துகள் இருக்கிறார்கள், அங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அங்கே மலையக மக்கள் இருக்கிறார்கள். அங்கே வந்து தீண்டாமை பிரச்சனை என்பது தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே இருக்கக்கூடிய அளவில் இப்பொழுது, ஏனென்றால் அது முதன்மை முரண்பாடு அல்ல. அங்கே குண்டு வைத்து தகர்க்கப்படக்கூடியது மிகப்பெரிய இனப்படுகொலை, ஜினோசைட் என்று சொல்கிறோம், மிகப்பெரிய இனப்படுகொலை
ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கிருக்கக்கூடிய சில போலி அறிவுஜீவிகள் இங்கிருக்கக்கூடிய கோட்பாட்டை தலித்திய கோட்பாட்டை அங்கு போய் திணிப்பது என்பதோ அதை அங்கு பரிசோதனை பார்த்து செய்து பார்க்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நான் முதலிலே சொன்னபடி ஒரு இந்து சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கின்ற வரையில் நிச்சயமாக இந்த ஜாதிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஆனால் அங்கு வேறொரு போராட்டம் ஒரு முதன்மை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதை குறுக்கால எடுத்துக்கொண்டு போய் போட்டு அந்த போராட்டத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதோ அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆம், புனித பாண்டியன் அவர்களே, மிக அருமையான விளக்கங்களை மிகச் சுருக்கமான முறையிலே அழகாக தந்திருக்கின்றீர்கள். அதற்காக இந்த எங்களுடைய GTPC.FM குளோபல் தமிழ் நியூஸ் .net மற்றும் எங்களுடைய சர்வதேச ரீதியாக இணைந்திருக்கின்ற நேயர்கள் சார்பிலே மிக்க நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரமும் இணைந்து இவ்வளவு வாய்ப்பை நீங்கள் வழங்கியதற்கு உங்களுடைய வானொலிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.